நெக்ஸ்ட் வீஆர் கோயிங் டு சி வைரஸ் ஸ்ட்ரக்சர் ஏ வைரஸ் கண்டைன்ஸ் ஏ கோர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வைரஸில் டிஎன்ஏ இருக்கும் இல்லைனா ஆர்இன்ஏ இருக்கும் இதை தான் வந்து அடிப்படை அமைப்புன்னு சொல்லுவாங்க மரபு பொருளை கடத்தக்கூடிய பண்பு எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம மனித உடம்புல இருக்கக்கூடியது டிஎன்ஏ தாவரங்கள் இருக்கக்கூடியது ஆர்என்ஏ ஆனால் வைரஸில் ஒன்று டிஎன்ஏ இருக்கும் இல்லைனா ஆர்என்ஏ இருக்கும் சரவுண்டிங் தட் கோர் இஸ் ஏ ப்ரோட்டீன் கோட் அதாவது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு மேலே ஒரு புரத உரையால் வந்து சூழ்ந்திருக்கும் இன் சம் வைரஸஸ் த புரோட்டீன் கோட் இஸ் கவர்டு பை அண்ட் என்வலப் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் சில வகையான வைரஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கோட்டுக்கு மேலே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் லிப்பிட்ஸ் இருக்கும் லிப்பிடுகள்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி என்சைம் சொல்கிறோமோ அந்த மாதிரி இதில் லிப்பிடுகள் அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ்

பாருங்க வைரஸ் ஸ்ட்ரக்சர் பாக்டீரியோ பேஜ்னு சொல்லுவாங்க கேப்செட் தலையமைப்பு ஹெட்டில் பாருங்கள் ஷெல்த்து அதோட பாடி அடுத்தது இது பாருங்கள் இன்ஃப்ளூயன்ஸா ஸ்பெரிக்கல் ஷேஃபில் இருக்குது பார்த்தீங்களா கேபிட் ஆரியனி இருக்கு இதில் நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு இது தான் வந்து என்னதுன்னா சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் நெக்ஸ்ட்டு டொபாக்கோ மொசைக் வைரஸ் இதுக்கு வந்து ஹெலிகல் சேஃப்பில் இருக்கும் சுருள் வடிவத்தில் பாருங்கள் இது தான் வந்து டொபாக்கோ மசாதா புகையிலை வைர புகையிலை வடிவம் கொண்ட வைரஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு லிவிங் கேரக்டர்ஸ் அதாவது நம்ம படித்தோம் வைரஸ்க்கு லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது இப்போ லிவிங் கேரக்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தே ரெஸ்பாண்ட் டு ஹீட் கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வைரஸஸ் வந்து ஹீட்டுக்கும் கெமிக்கல்ஸுக்கும் ரேடியேஷன்ஸ் கதிர்வீச்சுக்கும் எக்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும் தே ரீப்ரொடியூஸ் இன்சைட் த ஹாஸ்ட் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் தெம் செல்ஸ் அதாவது இந்த வைரஸ்க்கு என்ன பண்பு இருக்குன்னா அதனுடைய அது எந்த உடம்புல ஒட்டி இருக்கோ அந்த உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வைரஸ்னுடைய எண்ணிக்கை பல்மடங்காக பெருக்கக்கூடிய தானே பெருக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வைரஸ்க்கு இருக்குது அதனால தான் நமக்கு வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பாடியில் அதனுடைய மல்டிப்புள்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து குயிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் மாதிரி நெக்ஸ்ட்டு ஷோ இரு இரிட்டபிலிட்டி அதை வந்து என்ன பண்ணுன்னா இரிட்டபிலிட்டியே காமிக்கும் எரிச்சல் தன்மையை காமிக்கும் அந்த வைரஸ் நம்ம உடம்புல நுழைஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு அதற்குரிய அறிகுறிகள் வந்து தென்படும் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தே ஷோ இரிட்டபிலிட்டி இதுதான் வந்து வைரஸ்க்குரிய லிவிங் கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ் தே ஆர் இன்ஆக்டிவ் வென் ப்ரெசன்ட் ஃப்ரீலி த என்விரான்மெண்ட் அதாவது நான் லிவிங் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னாக்டிவாக இருக்கும் அதாவது நம்ம லிவிங் கேரக்டர்ஸில் உள்ளே நுழைஞ்சோடனே அது மடங்கு ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம படித்தோம் ஆனால் நான் லிவிங் கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா அது ஆக்டிவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் செயல்படாத தன்மையில் இருக்கும் தே கேன் பி கிரிட்டலைசைஸ்டு கிரிட்டலைஸ்டு அண்டு ஸ்டோர்டு ஃபார் எ வெரி லாங் டைம் லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ் ஆனால் மற்ற நான் லிவிங் திங்ஸோட கம்பேர் பண்ணும்போது வைரஸஸை வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி வச்சுருக்க முடியும் த மெட்டபாலிக் மெஷினரி சைட்டோப்ளாசம் இஸ் ஆப்சன்ட் அப்போது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிக் மெஷினரி அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சைட்டோப்ளாசம் இந்த நான் லிவிங் கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய வைரஸ்க்கு ஆப்சண்ட்டாக இருக்கும் வைரஸ் காசஸ் வைரஸஸ் காஸ் மெனி டிசீஸ் டு பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ இப்போ நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வைரஸஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது இதுக்கு எல்லாம் மெயின் காரணம் வந்து இந்த வைரஸினுடைய இந்த லிவிங் கேரக்டர்ஸ் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் தான் மெயினாக அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ்க்கு இந்த ரீப்ரொடியூஸ் அதனுடைய தெம் செல்ஸ் அது அதுவாகவே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து மிக மிக அதிகம் கம்பேர்ட் டு பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் தட் இஸ் தட்ஸ் ஒய் வைரஸஸ் ரீப்ரொடியூஸ் மல்டி மல்டி நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அவர் பாடி you should read this living characters and non-living characters of viruses this is the today's homework thank you students next bacteria we will see in next class thank you